ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெங்களூர் சிவாஜி நகர் ஆரோக்கிய அன்னையின் பாசமான பக்தர்களே, நம்முடைய அன்னை பல்வேறு இடங்களிலே காட்சி தந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களையும் நான் இப்போது பட்டியலிட்டு பேச முடியாது. முக்கியமாக எனக்கு உடனே நினைவுக்கு வருவது, நான் 5 முறை சென்ற பிரான்ஸ் நகரில் இருக்கிற லூர்து நகர். ஏராளமான பேர், குறிப்பாக நோயாளிகள், அங்கே வந்து அன்னையின் பரிந்து பேசுதலால் பூரணமாக குணமடைந்துள்ளார்கள். பிபிசி கமெண்டேட்டர் மால்கம் மக்ரிட்ஜ் என்பவர் சொல்லுவார், எத்தனை பேர் லூர்து நகரிலே கூடுகிறார்களோ அத்தனை புதுமைகள். நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலை பெறுபவர்கள் ஒரு பக்கம், நம்பிக்கையின்றி வருபவர்கள் எல்லாம் நம்பிக்கையோடு செல்கிறார்களே, அதெல்லாம் நலம்தானே, புதுமைதானே என்று சொல்வார். நம்முடைய அருகாமையில் இருக்கிற வேளாங்கண்ணி நினைவுக்கு வருகிறது. பெங்களூர் மக்கள் அடிக்கடி அங்கே போகின்றார்கள், அன்னையின் பரிந்து பேசலால் நலம் பெறுகின்றார்கள். நம்முடைய பெங்களூரின் வேளாங்கண்ணி, கர்நாடகத்தின் வேளாங்கண்ணி, இந்த சிவாஜி நகர் ஆரோக்கிய அன்னை ஆலயம், எத்தனையோ பேர் இங்கே கூடி வருகிறார்கள். திருவிழா காலங்களிலே நடந்தே வருகிறார்கள். இந்த தாயினுடைய பரிந்து பேசுதலால் நலம் பெறுகின்றார்கள். பிரியமானவர்களே, அந்த தாய் நாம் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆசைப்படுகின்றார்கள். இந்த திருப்பள்ளியில் எனக்கு தெரிந்த எத்தனையோ குடும்பங்கள் பங்கு பெறுகின்றன இந்த நேரத்தில். அவர்கள் எல்லாரும், தெரியாதவர்கள், மாதா டிவியிலே நம்மை கண்டவர்கள், மற்றவர்கள் எல்லாரும் நல்லமாக இருக்க அந்த தாய் பரிந்து பேசட்டும் என்று நானும் கெஞ்சி உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே மன்றாடுகிறேன். அந்த தாயினுடைய பிள்ளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு நலம் அளித்தார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒரு பக்கம் நாம் எல்லாரும் நலமாயிருப்பது, சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா, சென்னாகித்தீரா, இதுதான் நாம் எப்போது பார்த்தாலும் கேட்பது. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், இதுதானே நம்முடைய ஆசை. நம் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். இன்றைக்கு கேள்விப்படுகிறோம், சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலாய் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கியது. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார். அன்றைக்கு சீமோனின் மாமியார் வீட்டுக்கு சென்ற ஆண்டவர் இன்றைக்கு, பிரியமானவர்களே, உங்கள் எல்லார் வீட்டுக்கும் வருகிறார், உங்கள் இதயங்களிலே வருகிறார். ஆண்டவர் காய்ச்சலை கடிந்து கொள்வார், உன்னை பீடித்துக் கொண்டிருக்கிற நோயை இன்றைக்கு கடிந்து கொள்வார். நாம் எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும். வல்லமையுள்ள நல்ல அன்பு தெய்வத்துக்கு நாம் சரணடைய வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக நலம் அளிக்கின்ற ஆண்டவர். பிரியமானவர்களே, பார்க்கிறோம், நலம் பெற்ற பிறகு நம்ம என்ன செய்யணும்? சில சமயத்தில் நாம் நலம் பெற்றிருக்கிறோம், பிறகு நல்லது செய்ய தவறி இருக்கிறோம். சீமோனின் மாமியார் எழுந்து எல்லாருக்கும் பணிவிடை புரிந்தாராம். பாருங்கள், இந்த ஆலயத்துக்கு வந்து நலம் பெற்று, நம்பிக்கை பெற்று, குணம் பெற்று திரும்புகிற எல்லாரும் உங்கள் குடும்பத்தாருக்கு அன்போடு பாசத்தோடு பணிவிடை புரியத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, எனக்கு மீண்டும் உடல் நலனை கொடு, சௌக்கியத்தை கொடு,
நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன். குறைந்தபட்சம் என்னுடைய குடும்பத்தாருக்காவது ஆசீர்வாதம் இருக்க போகிறேன். அன்றைக்கு சீமோனின் மாமியார் உமக்கு பணிவிடை செய்தாரே, உம் சீடர்களுக்கு பணிவிடை செய்தாரே, எல்லாருக்கும் நான் சந்திக்கின்றவர்களுக்கெல்லாம் பணிவிடை செய்ய போகிறேன், ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் என்று நாம் எல்லாரும் எழ வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொரு பக்கம் நான் பார்க்கிறோம், கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகள் ஆகியவற்றால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். இன்னைக்கு வர முடியாத நோயுற்ற இன்னும் பல உறவினர் இருக்கிறார்கள். மாலை நேரம் பகலினுடைய வெயிலில் நோயாளிகளை தூக்கி போவது கஷ்டம். எல்லாரும் கொண்டு வருகிறார்கள். சூரியன் மங்கும் வேளையில் ஆண்டவர் எல்லா நோயாளிகளையும் குணப்படுத்துகிறார், அமைப்பார். அதைத் தொடர்ந்து எத்தனையோ பேர் பேய்களால் அவதிப்பட்டார்கள். ஆண்டவர் பேய்களை அதட்டி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், அமைப்பார். இன்றைக்கு எத்தனையோ பேய்கள், பணப்பேய்கள், பதவி பேய்கள், தன்னல பேய்கள், எத்தனையோ விதமான பேய்கள், எல்லா பேய்களும் இன்றைக்கு நீங்க வேண்டும். வல்லமையுள்ள ஆண்டவர் நம் எல்லாருக்கும் வழிகாட்டுகிறாரே பாருங்க. அதை தொடர்ந்து ஆண்டவர் செய்வது இவ்வளவு வெற்றி ஆயிற்றே என்று இருமா போடு ஆண்டவர் இருக்கவில்லை. தனிமையான ஒரு இடத்துக்கு போனாரா? மார்க்கும் லூக்காவும் இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள், ஜெபிக்க தனியாக போனார். ஜெபிக்கின்ற ஆண்டவரை பாருங்க. சீடர்களுக்காக, நம் எல்லாருக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரை பாருங்கள். இதுதான் நம் எல்லாருக்கும் இன்றைக்கு பாடம். ஒரு பக்கம் ஆண்டவரால் நலம் பெறுவது, பேய்களிலிருந்து விடுதலை பெறுவது, எழுந்து பணிவிடை புரிவது, அன்றாடம் ஜெபிப்பது. பாத மார்டின் குமார் சொல்லுவாங்க, ஒரு வாரமாவது நீங்க சிலுவைப்பாதைக்கு வரணும், உங்க சிலுவைப்பாதைன்னா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 9வது ஸ்தலம் நினைவுக்கு வருகிறது. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் இயேசுவே பேசுவது போல பல முறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நம்முடைய சிலுவை பாதைகளினோடு என் பாடுகளுக்காய் விழித்திருந்து ஜெபிக்கும்படி என் அன்பு சீடரை கேட்டேன். அவர்களோ ஜெபிக்கவில்லை, தூங்கிவிட்டார்கள். இப்போது நான் கீழே விழுகிறேன், நீ ஜெபிக்கிறாயா? நானோவென்றால் விடியற்காலையில் கருக்கலாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நோயாளிகளை குணப்படுத்தினேன், நற்செய்தி அறிவித்தேன், பேய்களை ஓட்டினேன். மாலையானதும் தனிமையானதோர் இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபத்திலே கழித்தேன். ஜெஸ்ஸமனி தோட்டத்தில் ஜெபித்தேன். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது ஜெபித்தேன். வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவழிப்பதுண்டா? ஆறுதல் அளிக்கின்ற, உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற வல்லமையுள்ள என் வார்த்தைகளை நாள்தோறும் நீ வாசிப்பதுண்டா? திரைப்படங்களுக்கும் டிவி முன்னும் நண்பர்களோடு மொபைலில் பேசி பொழுதுபோக்குவதற்கும் சளைக்காமல் நேரம் செலவழிக்கின்ற நீ திருவழிபாட்டுக்கும் இறை வார்த்தை வாசிப்புக்கும் கேட்பதற்கும் எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றாய்? ஜபமின்றி ஜெயம் இல்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் ஜபத்திலிருந்துதான் புறப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய மாதிரிகை நம் எல்லாருக்கும் பாடம். சீமோனின் மாமியாரின் வீட்டுக்கு சென்று நலமளித்தாரே. மாலையானதும் ஊர் முழுவதும் பல இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட வியாதிஸ்தர்களுக்கு நலம் அளித்தாரே. பேய்களை விரட்டி சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடித்தாரே. எல்லாவற்றையோடு அதிகமாக ஜெபித்தாரே. இது எல்லாவற்றுக்கும் துணை நின்றது நம்முடைய அன்பு தாயின் உற்சாகம். அவர்களும் அப்படித்தான் நலம் பெற வேண்டும் என்று ஆசிக்கின்றார்கள். இன்றைக்கு இங்கே இருக்கிற நாம் நலம் பெற்றால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு நலம் அளிக்க வேண்டும். ஆண்டவரை போல ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் குடும்பம். சேர்ந்து ஜெபிக்கவில்லையா?
நீ ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா? ஜெபி, உண்மையாகவே ஜெபித்தால் ஒற்றுமையாக இரு. இன்னைக்கு பவுலடியார் முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லுகிறாரை பாருங்கள். அந்த கொரிந்திய திருச்சபை பிளவுபட்டு இருக்கிறது. சில பேர் சொல்லுகிறார்கள், நான் பவுலை சார்ந்தவன். சில பேர் சொல்லுகிறார்கள், நான் அப்பல்லோவை சார்ந்தவன். இன்னும் 1 அதிகாரத்திலே சில பேர் சொல்லுகிறார்கள், நான் பேதுருவை சார்ந்தவன். இன்னும் சில பேர் 4வது குரூப், நாங்கள் 3 பேருமே இல்லை, நான் இயேசுவை சார்ந்தோம், எப்படியாவது தப்பிச்சுக்கலான்னு சொல்லி. 4 குரூப் பாருங்கள், இப்படி சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஒரே வீட்டிலே இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்கிறார்கள். இங்கே கோயிலுக்கு வந்தால் போதாது. அன்பு தாய் ஒற்றுமையின் தாய். பிளவுண்டு போக இந்த திரு அவையை கட்டி காத்து ஜெபித்த தாய். திருத்துதர் பணி 1:14 நாம் வாசிக்கிறோம், ஜெபித்த தாய். எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தாய். அந்த பகைமையிலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும். வர்மத்திலிருந்து வைராக்கியத்திலிருந்து நாம் நலம் பெற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார். கடவுள்தான் வளர்ச்சியை கொடுக்கிறார். ஏன் சண்டையிட்டுக் கொள்ளுகிறீர்கள்? இன்னைக்கு எத்தனையோ பேர் உடல் நலம் இல்லாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் சமாதானம் இல்லை. அண்ணன் தம்பி கிட்ட பேசுறதில்ல, அக்கா தங்கச்சி கிட்ட பேசுறதில்ல. நீ எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் நலமே ஆகவே மாட்டாய். மன்னித்து மீண்டும் உறவை சரி செய்யவில்லை என்றால் உன்னுடைய நோய் தீரவே தீராது. ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. என் மனசுல ஒன்றும் இல்லை, அவங்க கோச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யறது? அதெல்லாம் ஆகாதுப்பா. நீ பீடத்திற்கு பழி செலுத்த வரும்போது உன் சகோதரன் மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றால், நீ மனத்தாங்கல் இல்ல அவர் மனத்தாங்கல் இருப்பதாக நினைவுற்றாலும் காணிக்க அங்கே தூரத்துல வச்சுட்டு போய் சமாதானம் செய்து கொண்டு வந்து நீ காணிக்கை செலுத்த. ஒற்றுமை, மன்னிப்பு, சமாதானம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தீங்கு செய்த எல்லாரையும் மன்னித்து விட்டேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறார். மன்னியுங்கள், ஒற்றுமையாயிருங்கள், மற்றவர்களுக்கு நலம் அழியுங்கள். சில பேரை பார்த்தாவே பிரஷர் ஏறுதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர், உன்னை பார்த்து யாரும் நோயாளி ஆகக்கூடாது, நலம் பெற வேண்டும். ஆரோக்கிய தாய் நமக்கு நலம் அளிப்பாராக. நாமும் அந்த தாயை போல, அவருடைய மகனை போல மற்றவர்களுக்கு நலம் அளிப்போமாக. மன்னித்து ஒற்றுமையை போற்றி பாதுகாத்து மேன்மேலும் ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்வோமாக.